வணக்கம். நான் யூதாகரன். இது உண்மையும் ஆராய்க சேனல். நான் உங்களுக்காக இலுமினாட்டிகளை பற்றி சொல்லிட்டு வரேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் இலுமினாட்டியோட கையால் யார், இந்தியாவில் வந்து எல்லா விஷயத்தையும் கட்டுப்படுத்துனது யார் அப்படின்ட்டு. அது யாருன்னா சோனியா காந்தி. அவள் தான் வந்து இந்தியாவுக்கான அவங்க தேர்ந்தெடுத்து அனுப்புனாங்க. அவரோட உண்மையான பேர் சோனியா காந்தி கிடையாது. அவரோட பாஸ்போர்ட் பேர், உண்மையான பேர் வந்து எட்விச் அண்டோனியா அல்பினோ மைனோ அப்படிங்கிறது தான் அவளுடைய பெயர். அவள் வந்து ஒரு இத்தாலிக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இவா வந்து சிஐஏ ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அமெரிக்காவோட சிஐஏ ஏஜென்ட் அப்படின்ட்டு. உண்மையில இவா யாருன்னு பார்ப்போம். இவருடைய அப்பா வந்து யாருன்னா, அவர் வந்து ஹிட்லருடைய நாசி படையில் பணிபுரிஞ்சவர் அவரோட அப்பா. இவ பிறந்தது எங்கன்னா இத்தாலியில் கிடையாது. இவளுக்கு இத்தாலிய குடியுரிமையும் கிடையாது அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையில் இவ பிறந்தது லூசியானா அப்படிங்கிற இடத்துல. இந்த லூசியானா அப்படிங்கிற இடம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடம் வந்து நைட் டெம்ப்ளர்ஸ் அப்படிங்கிற ஒரு ரகசிய சமூகம் மக்கள் வந்து வாழ்ந்த இடம். இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் யார் அப்படின்னு கொஞ்சம் பார்த்துருவோம். நைட் டெம்ப்ளர்ஸ் யாருன்னா, கிறிஸ்தவத்தில் சிலுவை போர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ வந்து திருச்சபைக்கு உதவுனது இந்த நைட் டெம்ப்ளர்ஸ் தான். எருசலேமை பிடிக்கிறதுக்காக நைட் டெம்ப்ளர்ஸ் போனாங்க. அங்கே போனவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. அதை பிடிச்சி கைப்பற்றின பிறகு அங்கே வந்து எருசலேமில், அந்த எருசலேம் கோயிலில் இருந்தால் பொக்கிஷங்களை கைப்பற்றினாங்க. அதில் வந்து தங்கமயிரம் அந்த மாதிரி பொக்கிஷங்கள், அப்புறம் பல ரகசியங்கள், மாந்திரீகம், அறிவியல் அப்படின்னு பலவை அவங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய சக்தியாக மாறி அங்கேருந்து வந்து அதை வந்து ஒரு பெரிய ட்ரேடிங் சென்டராக மாற்றிட்டாங்க. அதாவது என்ன, வணிக மையமாக மத்திய தரைக்கடல் வழியாக நடக்கிற எல்லா வாணிபத்துக்கும் இவங்க அனுமதி இல்லாமல் எதுவுமே போக முடியாது. அதனால் பெரிய பணக்காரங்களானாங்க. பெரிய பெரிய வங்கி முதலாளிகளாக வங்கிகளை ஆரம்பித்தாங்க. முதல்ல வங்கி கிட்டத்தட்ட பெருசாக ஆரம்பித்தது இவங்க தான். அப்போ வந்து என்னாச்சுன்னா, ஒரு போப் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இவங்க எல்லாருமே வந்து சாத்தான வழிபடுறவங்க அப்படின்னு சொன்னு எல்லாத்தையும் கொலை பண்ண சொல்லிட்டாரு. ஒரே நாள் இரவில் எல்லா நைட் டெம்ப்ளர்ஸையும் கொலை பண்ணாங்க. ஆனால் வந்து பல தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சவங்க வாழ்ந்த இடம் தான் லூசியானா. அநேகமாக இவா சோனியா காந்தியை வந்து ஒரு நைட் டெம்ப்ளர்ஸோட வாரிசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சோனியா காந்தி இவ வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டு வரா. அநேகமாக அந்த நேரத்தில் தான் அங்கே வந்து நடக்கிற மீட்டிங்கும் அந்த நேரமும் இவ உடம்பு சரியில்லை நாங்கள் போகிற நேரமும் ஒரே நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தெளிவாக, அந்த மீட்டிங்கு என்ன நடக்குது அதெல்லாம் பற்றி தெளிவாக பிறகு பார்ப்போம். இவளை வந்து இந்தியாவுக்கு அனுப்பணும் அப்புறம் அப்படிங்கிறதுக்காகவே இவளை வந்து ராஜீவ்காந்தியை மயக்க வச்சாங்களோ, இல்லைன்னா ராஜீவ்காந்தியை மிரட்டியோ, இல்லை பணம் கொடுத்தோ இதை பண்ணாங்களோ தெரியல. ஆனால் வந்து பேரனது நேரு வந்து முழுக்க இலுமினாட்டிகள் சொன்னதை கேட்டு நடந்தவர். நேரடியாக தெரிஞ்சு நடந்தாரா தெரியாமல் நடந்தாரான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக அவங்க நினச்ச மாதிரி தான் நேரு செயல்பட்டார். அதே மாதிரி தான் அதுக்கப்புறம் வந்து யாரை நியமிக்கலாம் அப்படின்னு பார்த்து சோனியா காந்தியை நியமிச்சிருக்காங்க. அதுவும் திட்டம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க, பெரிய திட்டம் போட்டு. அது எதுக்காகன்னா, இந்தியாங்கிறது ரொம்ப முக்கியமான நாடு இலுமினாட்டிகளுக்கு. அதனால் அதை வந்து நிச்சயமாக இலுமினாட்டிகள் வந்து இந்திய குடிமகன்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவளை வச்சுருக்காங்க. இங்கே பிஜேபி ஆண்டாலும் சரி, இல்லைன்னா காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, ரெண்டு பேருக்குமே வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறது இவா தான், சோனியா காந்தி தான். அதுக்கப்புறம் வந்து சோனியா காந்தி வந்து இங்கே இந்தியாவில் இருந்தால் பல பொக்கிஷங்கள் கடத்தப்பட்டதுக்கு காரணமாக இருந்திருக்கா. இது வரைக்கும் நிறையா கடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சோனியா காந்தி வந்து வேறு என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத வந்து தெளிவாக என்னெல்லாம் பண்ணியிருக்கா, எந்தெந்த விஷயத்துக்கு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் பிறகு ஒரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் மேலே சந்தேகம் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கா பயன்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னும் பல வீடியோ வர இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய இணையதள முகவரி அதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ்புக் முகவரி வந்து இதில் இருக்குது, நீங்கள் அங்கேயும் என்னை பார்க்கலாம். நன்றி.